தயவு செஞ்சு ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த உசுரை காப்பாற்றுங்க, உரிய நபர்கிட்ட சேர்த்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழன் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையர் கோயில் காஞ்சிப்பட்டி ஜல்லிக்கட்டில் அவுழ்த்தது. 30/5/2023 அன்னைக்கே வந்துட்டு மாடு அவுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் கண்ணில் கிடைக்கல. மாட்டின் உரிமையாளர் பேர் வந்துட்டு சின்னையா. அவரோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்காரு. இந்த ஃபோட்டோவில் பார்த்தாவே தெரியும். அவரோட நம்பரை கொடுத்து வைக்கிறேன். இந்த மாட்டை, இந்த காளையை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உரிமையாளருக்கு மறுபடியும் கிடைக்க உதவி பண்ணுங்கள். இந்த மாடு மட்டும் இல்லை, எந்த மாடாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு மாடு வருது அப்படின்னா, ஒரு காளை வருது அப்படின்னா தண்ணி வைங்க, தகவல் கொடுங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க, அதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாடு இங்கே நிற்கிது, யாருது என்னன்னு தெரில, தெரிஞ்சவங்க வாங்க இங்கே தான் நிற்கிது, வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களால் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாட்டியும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து இந்த மாடு இங்கே நிற்கிது அப்படிங்கிற தகவலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து மாட்டோட உடம்புல வந்துட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதியிருப்பாங்க, அந்த ஃபோன் நம்பருக்காவது கால் பண்ணி தகவல் சொல்லுங்கள். சில பேர் வந்துட்டு அந்த மாட்டை வீட்டுக்கு வருது தேடி வருது அப்படின்னா அதை அடித்து துரத்தி விட்றீங்க. சில பேர் இவங்கட்டோ அலையுது, இது எதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், இது எதுக்கு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்துட்டு உசுரணிச்சு தான் அந்த பொருளை வளர்ப்பாங்க. அந்த பொருளை தேடி காடு மேடு எல்லாம் நாய் மாதிரி தேடி தேடி அலைஞ்சு ரொம்ப அழுத்து போய் அவங்க பாதி உசுரோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சின்ன உதவி, இங்கே இருக்குது காலை வேணும்னா வந்து பிடிச்சிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, ஒரு பதிவு, ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடிய அந்த செய்தி அவங்க உசுரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ஈடிணையாகும். எங்கே காலை நின்னாலும் சரி, யாரும் அதை அடித்து துரத்தாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோட உதவியோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உரிய பொருளை உரிய நண்பர்கள்ட்ட ஒப்படைக்க உதவியாக இருக்கும். உங்களால் உதவி செய்ய முடிஞ்சும் அதை உதாசீனப்படுத்துறதுக்கு உங்கள் வீட்டை சுற்றி வரக்கூடிய அந்த காளையை அடித்து துரத்துறதும், உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் கண்ணில் படுற காளையை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாமல் உதவி செய்யாமல் அதை உதாசீனப்படுத்தும் பொழுது ஒரு உசுரை நீங்கள் உங்கள் கையால் கொள்றதுக்கு சமமாக இருக்கும். அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைக்கே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தயவு செஞ்சு இது என்ன மாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளை மாடு வருது அப்படின்னு அதை அடித்து துரத்துறது மிகப்பெரிய பாவ செயல். தயவு செஞ்சு அதை பண்ணாமல் அதை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணி கொடுங்க. ஒரு காளை மாடு தான் வீட்டில் மிகப்பெரிய தெய்வமாக இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குது. அதை புரிஞ்சு உசுரா நேசித்து வளரக்கூடிய அந்த உரிமையாளருக்கு உரிய பொருளை படைப்போம். இந்த காளை இதுவரையிலையும் கண்ணில் கிடைக்கல, கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு, மாடு அவிழ்த்துலேருந்து 15 நாள் ஆச்சு. உரிய நம்பர்கிட்ட ஒப்படைப்போம், அதிக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த காலம் இல்லாமல் எந்த காலம் வந்தாலும் மாட்டின் உரிமையாளருக்கு சீக்கிரமாக கிடைக்க நாம் எல்லாம் உதவி பண்ணுவோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச தகவலை இந்த மாட்டின் உரிமையாளருக்கு கொடுங்க. அவர் பிள்ளையை அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டி போட்டோம். உதவி செய்யுங்க, நல்லா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யாருடைய கண்ணிலையாவது கண்டிப்பாக அவன் சிக்குவான். அப்படி சிக்கும்போது உரிய நபர்கிட்ட உரிய பொருளை ஒப்படைக்க வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறதுக்கு காரணம் பல உசுறுகள் இறந்து அதை சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த காட்சியெல்லாம் கண்ணில் வந்துட்டு போகுது. அப்படியாப்பட்ட சம்பவங்கள் நம்மக்கிட்ட உதவியாக கேட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வீடியோ பதிவே நான் ரெடி பண்ணி போடுறேன். அதையும் நீங்களும் உணர்ந்து அந்த உசுரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எந்த உசுரம் ஜல்லிக்கட்டில் விரட்டில் அவுழ்த்து விடக்கூடிய காளைகள் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் நிம்மதியாக அவங்க வீட்டுக்கு போகணும். நாமெல்லாம் உதவி பண்ணுவோமே. நன்றி நண்பர்களே.